Hi friends, welcome to Melfa's Home Kitchen. Hi, Nikki, we will talk about the baby series. I am a 15-month baby. I am a baby. I am a baby. இந்த ரெண்டையும் நான் எப்படி மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்கறேங்கறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். பேபிஸ்க்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் பல் வந்ததில இருந்தே அவங்களோட பல்லை வந்து நம்ம வந்து தேய்ச்சி விடலாம். அதுக்குனே தனியா finger brush இருக்குது. நான் இன்னைக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட வீடியோல ஷேர் பண்ண போறேன். பிறகு நம்மளோட குழந்தைகளுக்கு நகம் பேபிஸோட நகமும் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. அவங்க எதுனால எடுத்து வாயில வைக்கறாங்க அந்த நக கண்ணல எல்லாம் அந்த அழுக்குலாம் போய் அடைஞ்சிருக்கும். கட்டாயமா அது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம கட்டாயமா நெயில் கட் பண்ணி விடுறோம். அது பத்தின ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்புல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படினா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சேரும். நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதல பண்ணக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படினா இதான் வந்து finger brush. இத வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணனும். கட்டாயமா நம்ம வந்து புதுசா வாங்கும் போதும் சரி யூஸ் பண்ணக்கு அப்புறமும் சரி டெய்லி யூஸ் பண்ணும்போதும் சரி கட்டாயமா ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம கட்டாயமா மெயின்டெய்ன் பண்ணணும். பேபிஸ்க்குன்னு நமக்கு தனி ப்ரஷ் இருக்கு. இந்த ஃபிங்கர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேபிஸ்க்குள்ள தனி ப்ரஷ். இது வந்து நம்மளோட உள்ளங்கையில் நம்மளோட ஆள்காட்டி விரல நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு பசங்களுக்கு நம்ம உள்ளோடு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இது வெளியில் உள்ள கிரிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு பிள்ளைகள் வந்து அவங்களோட பல்ல வச்சு நம்ம கடித்தாலும் நமக்கு எதுவுமே செய்யாது. நம்ம ஒரு 10 மந்த் இல்லைன்னா 11 மந்த்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு பல் முளைக்கிற ஆரம்பிக்கும். பேபிஸோட பல்ல மெயின்டைன் பண்ண அப்படின்னா நமக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க வந்து இப்போ இவனுக்கு பார்த்தோம்னா மேலே 4 பல்லும் கீழே 4 பல்லும் இருக்குது. கடித்தாலும் வந்து எனக்கு எந்த ஒரு பெயின் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து குளிக்கும்போது ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா இன்னமும் ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அப்போ குளிக்கும்போது பசங்களும் ஈரமாக இருப்பாங்க, நம்ம கை எல்லாமே ஈரமாக இருக்கும். வாய் வழியாக ஜொல்லு வடியும். ஜொல் வடியும் போது நமக்கு வந்து இன்னமும் அந்த வாயில் நம்ம ப்ரஷ் பண்ண அதோட அழுக்கு எல்லாமே கீழே வந்துடும். நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட பீடியாட்ரிஷன் உங்களுக்கு வந்து எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, ஏன்னா பேபிஸ்க்கு வந்து துப்ப தெரியாது, முழுங்குவாங்க. அந்த டேஸ்ட் எல்லாமே பார்த்து டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா கட்டாயமாக முழுங்க தான் செய்வாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வந்து இது பேஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு பிடித்தோ இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனையாக கூட நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்படி கண்டினியூவாக பண்ண குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரியும் போது ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம போட்டு கட்டாயப்படுத்த வேண்டாம். இது வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாட்டு பேபிஸ்க்கும் வந்துடும், நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க, நமக்கும் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்டில் கரெக்டாக ஒரு அரிசி அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்க, அரிசி அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும். எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும். கை உள்ளே விட்டானே கடிக்க தான் செய்யணும், ஆனால் வந்து நமக்கு வந்து பெயின் இருக்காது. அதனால தைரியமாக நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். சர்க்குலர் மோஷனில் பண்ணுவோம். நம்மளோட பல்லனை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுவோம், இப்படி ரொட்டேட் பண்ணி தானே பண்ணுவோம், அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே நம்ம பேபிஸ்க்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அவன் கடிக்க தான் செய்யறான், அவனுக்கு அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம ஃபீட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து அந்த பாலோட மாங்கு இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நாக்குலையும் இருக்கும். அந்த நாக்கையும் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அந்த நாக்குலையும் லைட்டாக இப்படி வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நாக்கில் இருக்க மாங்கு கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம எப்போவுமே ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம காலையில் எப்பயும் குழந்தைங்களுக்கு முன்னாடி மம் எல்லாருமே காலையில் நம்ம எழுந்திப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பேபிஸ் முடிச்சோடனே நமக்கு வந்து அவங்களோட ரொட்டீனுக்கு நமக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ப்ரெஷ் வாங்குறீங்கனாலும் கட்டாயமாக ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
பேபிஸ்க்கு வந்து நம்ம எப்படி நெயில் கட் பண்ணுவோம், தூங்கும்போது நெயில் கட் பண்ணுவோம், நானும் அந்த மாதிரி தூங்கும்போது நெயில் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இப்போ கொஞ்ச நாளில் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன், அவனுக்கு அது வந்து செட் ஆச்சு. இப்போ அவன் வந்து சப்போஸ் நல்லா விளையாண்டுட்டுருக்கிறான் அப்படின்னா, அந்த சமயம் மடியில் மெதுவாக தூக்கி வச்சு அவன் கூடையே நானும் கூட சேர்ந்து விளையாண்டு கையில் நெயில் கட் வச்சு இது என்னதுன்னு பாருமா அப்படின்னு சொல்லி அவன் காது பக்கத்தில் அவனுக்கு பிடிச்ச விஷயம் மாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படி கையை பிடிச்சி அப்படி மெது மெதுவாக கட் பண்ணி விட்டு பார்த்தேன். அவனுக்கும் இது வந்து ஓகேவாக இருந்தது. இடையில இப்ப நம்ம கட் பண்ணிட்டே இருக்கும்போது குழந்தைங்க தானே கை நீட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க, சேட்டை செய்வாங்க. நம்ம வந்து பக்கத்துல அவன் காதுல மெதுவா இருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறனால அவன் பாட்டுக்கு இருக்கிறான். கையில ஒரு சின்ன கப்பும் வச்சிருக்கிறான், அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனே அவன் கூடவே இருந்து அவனை விளையாட வச்சு நெயில் கட் பண்ணி விட்டுறேன். இடையில அந்த மடியில இருக்கக்கூடிய நெயிலையும் அவன் கையில நான் எடுத்து காமிச்சு இது என்னதுன்னு பாருமா, இது என்னதுன்னு பாருமான்னு சொல்லி சொல்லிதான் அவன்கிட்ட அப்படி பேச்சு கொடுத்து கொடுத்துதான் கட் பண்ணி விடுறேன். அவனும் ஓரளவுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இது வந்து நான் 15 மந்த்தாக இருக்கும்போது நான் இதை எடுத்த வீடியோ. இப்போ அவனுக்கு வந்து 16 ஸ்டார்ட் ஆயாச்சு. பாருங்க, அவன் கையில் இருக்க அந்த நெயிலை வந்து எடுத்து பார்க்குறான். குழந்தைங்க கூட நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க போக்கிலே விட்டு தான் நம்ம செய்ய முடியும். கட்டாயமாக அவங்களும் அந்த சமயம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. என் பையனுக்கு வந்து நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய பெரிய நெயில் கட்டு நான் அவனுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அவனுக்குன்னு தனியாக சின்னதாக ஒரு நெயில் கட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பேபி நெயில் கட்டுன்னு கேட்டால் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நெயில் கட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.